ஒரு சபையை கட்டி எழுப்பு வரைக்கும் வேற எங்கேயும் அங்கங்க திரும்பாதீங்க. காரியத்தை சாதிச்சுட்டு நீங்க பேச வேண்டாம்னு சொல்லல, ஆனா காரியத்தை சாதிக்கிற வரைக்கும் ரூட் இதுதான். வசனத்தை விட்டு வெளியே போக கூடாது. உங்க மக்களுக்கு உங்க கையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு வசனத்திலிருந்து தான் பேச. இழிவான ஆதாயத்திற்காக அல்ல, பேரும்புகளை சம்பாதிப்பதற்கு அல்ல, அவர்கள் இவர்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, அவருடைய நாம மகிமைப்பட வேண்டும், நம்முடைய பேர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல, நம்முடைய வருமானத்திற்காக அல்ல, சொத்து சேர்ப்பதற்காக அல்ல, பேரும் புகழும் சம்பாதிப்பதற்காக அல்ல, அல்ல அல்ல அல்ல. அதையும் தனிமை வரும். எல்லாராலும் கைவிடப்படுகிற, ஒதுக்கப்படுகிற, புறம்பாக்கப்படுகிற ஒரு சூழலை கத்தர் அனுமதிப்பார். பயப்படாதீர்கள். கத்தர் உங்களுக்கு வாக்குத்த தனிமைப்படுத்தப்படும் பொழுது, கைவிடப்படும் பொழுது, எல்லாராலும் அற்பமா எண்ணப்படும் பொழுது உங்களுக்கு மேல கத்தர் கருணையாயிருப்பார், கண்கொண்டு பார்ப்பார். பார்ப்பது மட்டுமல்ல, அவரே வாக்கு தத்தங்களை கொடுத்து ஆற்றுவார், தேற்றுவார், தரிசனங்களை தருவார், சொப்பனங்களை தருவார், உங்களுக்கு வேண்டிய தெய்வீக வல்லமை. தசமபாகம் பழைய ஏற்பாடு, இயேசுநாதரும் பழைய ஏற்பாடு. தள்ளு இயேசுநாதர் பழைய ஏற்பாடு தள்ளுவே, இயேசுநாதர் பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு தள்ளு. இவைகள்லாம் பெரிய பாஸ்டர் மாதிரி மாதிரி, ரொம்ப வேதத்தை படிச்சவங்க மாதிரி, பரிசுத்தாவினால நடத்துற மாதிரி யூடியூப் கிடைச்ச உடனே அவங்க இஷ்டப்படி வருது, போராட்டம் வருது, தவறாய் புரிந்து கொள்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள், தப்பாய் பேசுகிறார்கள். வேதனை தான், சோதனை தான். அதை நீங்குவதற்கு ஒரே வழி, எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு தேவ சமூகத்தில் தனிச்சு ஜெபம் பண்ணணும். இரவு எத்தனை தடை வந்தாலும் வராமல் இருக்காது. தடை வரும், தடை உடைச்சு நீங்க முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. இதை செய்கிறவர் உங்களை அழைக்கிற கத்த. தேவனுக்கு பயம் உண்டாகட்டும். நான் வாசித்த வசனத்துக்கு வாரேன் திரும்ப. ஒன்று பேதுரு 5 அதிகாரம் 1-4. உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள வாடாத கிரீடம் யாருக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது? பரலோகம் யாருக்கு அந்த கிரீடத்தை தலையிலே சூடி மகிமைப்படுத்த போகிறது என்று சொன்னால், பாஸ்டர்ஸ். அப்போஸ்தலனுக்குரியது அல்ல, சுவிசேஷனுக்குரியது அல்ல, தீர்க்கதரிசிக்குரியது அல்ல, போதகனுக்குரியது அல்ல. பாஸ்டர்ஸ், பாஸ்டர்ஸ்னா ஆங்கிலம், தமிழில் என்னது? மெய்ப்பன். எதை மேய்க்கன? சபையில் உள்ள ஜனங்கள் ஆடுகளாக இருந்தால் அதை மேய்க்கணும். சில ஆளுகள்லாம் மேய்ச்சிருக்கான், பண்ணி மேய்ச்சிருக்கான். ஒருத்தன் பண்ணிக்கு போடுற தவிடு கூட கிடைக்காமல் அவன் பசியாக இருந்தான். அந்த தவிட்டு நாளை தன் பசியை ஆற்று மனதாக இருந்தான், அவனும் மேய்ச்சான், அவனும் ஒரு மெய்ப்பன் தான். ஆனால் என்ன மெய்ப்பன்? பண்ணி மெய்ப்பான். நம்மை கத்தர் ஆடுகள் என்று சொல்லுகிறார். விசுவாசிகளை ஆடுகள் என்று சொல்லுகிறார். ஒரு ஆடு, ரெண்டு ஆடு மேய்ச்சாலும் அவனுக்கு பேர் என்னதான்? மெய்ப்பன் தான். நீங்கள் எத்தனை ஆடு வச்சிருக்கீ? சும்மா பிரசங்க கேட்டுட்டு தலையாட்டிட்டு போக கூடாது. எத்தனை ஆடு வச்சிருக்க? கேள்வி கேட்கக்கூடாது. ஆசிரியர் மாணவர்களிடத்தில் கேள்வி கேட்கக்கூடாது. பாடம் நடத்திட்டு போயிடணும். அப்ப ரெண்டு ஆடுகள் மேய்ச்சாலும் அவன் மெய்ப்பன் தான், 5 ஆடு மேய்ச்சாலும் மெய்ப்பன் தான், 100 ஆடு மேய்ச்சாலும் மெய்ப்பன் தான், 1000 வச்சாலும், 10000 இருந்தாலும் மெய்ப்பன். ஆனால் மேய்க்கணும். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து வர்றவன் போறவனையெல்லாம் அங்கே ஏற்றிடக்கூடாது. நம்மளை விட பிரசங்கர் பெரியால வருவான், பைபிளை தலையிலாம் கரைச்சி குடிச்சிருப்பான்,
அந்த ஆடுகளுக்கு மேய்ப்பனாக யாரை ஏற்படுத்தி இருக்கிறார் தேவன்? அவர்கள் மேய்க்கணும். அவளை நம்பித்தான் கர்த்தர் ஆட்டை கொடுத்துருக்கு. வர்றவன் போறவன் எல்லாம் தூக்கி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. அவன் கெட்டு கட்டியத்தான் நம்மளை விட பெரிய பிரசங்கம்லாம் பண்ணத்தான் செய்வான். ஆனா ஆட்டை மேய்க்கிற பொறுப்பு மெய்ப்பர்கள் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கிராமங்கள் இருந்தாலும் சரி, பட்டணங்கள் இருந்தாலும் சரி, மெய்ப்பன் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பரலோகம் மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை வைத்து காத்திருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் மெய்ப்பராகவே வாழ்ந்து முடிக்கும் பொழுது, கர்த்தர் வரும் பொழுது உங்கள் தலையிலே மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை கர்த்தர் சூட்டுவார். அதுதான் கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கிற நமக்கு கிடைக்கிற அவார்டு, ரிவார்டு. இதுதான் நமக்கு இலக்கு. தேவன் அழைத்த அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகவே இறைமக்கள் நமக்கு மந்தை ஆடுகள். அப்ப நம்மகிட்ட கொஞ்ச ஆடு இருந்தாலும் அந்த தாவீதை பார்த்து அவன் அண்ணங்காரன் கேட்டான் கோலியாத்து சண்டையில், போடா வீட்டுக்கு போடா, வந்தியா பண்ட பலகாரத்தை குடிச்சியா, போயிட்டே இருக்க. அதை விட்டுட்டு அங்க சுத்திக்கிட்டு என்ன இது இங்க என்ன நடக்குது, அது என்னது, உன்னை யார் அதெல்லாம் கேட்க சொன்னது, போடா அப்படின்னு. அப்ப அச்சாம் பாருங்க, ஒரு அடி, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, பண்டம் பலகாரம் கொடுக்கறதாயா ஊழியா, சர்வதேசமும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இஸ்ரவேல் தேசமே நடுங்கிக் கொண்டிருக்கிறது. சவுல் நடுங்குகிறான், இளவரசர் யோனத்தான் நடுங்குகிறான். ஒரு மலையின் மேல் நிற்கிறது இஸ்ரவேலின் ராணுவம், பயந்து தொடர் நடுங்கி போய் உட்கார்ந்துருக்கான். அப்படி எதிர்முனையிலே ராணுவம் நிற்கிறது, பெலிஸ்திய ராணுவம். ரெண்டு மலைக்கும் நடுவிலே ஏலோ பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கிலே மிகப்பெரிய கேடகத்தை பிடித்தவனாய், ஈட்டியை பிடித்தவனாய், தலையிலே அந்த ஹெல்மெட் போட்டவனாய், மிகப்பெரிய ஜூ இரும்புல செஞ்ச ஜூ போட்டவனாய், ஸ்டெப் மேல ஸ்டெப் வச்சு சேலஞ்சு பண்ணி பேசிட்டு இருக்கான். ரெண்டு மலையிலும் எதிரொலிக்குதியா அவன் சொல்ற சத்தம், எவனாவது ஆண்மகன் இருக்கானா? பிலிஸ்திய ராணுவங்களின் தலைவன் கூலியாத்து கேட்கிறான், ஆண்மகன் ஒருவன் இருந்தால் இறங்குவா, ராணுவத்தோடு ராணுவ மோதி ஜெயிக்க வேண்டாம், ஒண்டிக்கு ஒண்டி மோதுவோம் வாடா அப்படின்ற அவன் போடுற சத்தத்துல மலையில அடிச்சு எதிரொலிக்குது. இந்த சத்தத்தை இந்த மலையில நிக்கிற இஸ்ரவேலின் ராணுவம் கேட்டு நடுக்குகிறது. இஸ்ரவேல் நாட்டின் தலைவராக அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக இருக்கிறார் சவுல் நடுக்குகிறார். அவருடைய மகன் இளவரசர் அடித்து முடிசூட்டப்பட போகிறவன். இளைய நிலா, என்ன நிலா? இளைய நிலா, இளைய தளபதி நடுங்கி போய் நிற்கிறாயா? தேவனுக்கு தெரியுது இவையெல்லாம் ஒண்ணுத்துக்கு உதவ மாட்டாங்க. பண்டம் பலகாரம் ஈசாய் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறானே தாவீது, அவனை கொண்டு தான்டா நம்ம சீனை காட்டணும்னு அவர் காத்திருக்கார். அதனாலதான் அவனுக்குள்ள இருந்த பரிசுத்தாவியானவர் அவரை கொண்டு பேசினார், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா. ஒரு கிராமத்துல நீங்க போயிருக்கீங்கன்னா அந்த கிராமத்துல நீங்க போனதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. ஒரு பட்டணத்துல நுழைஞ்சிருக்கீங்கன்னா அந்த பட்டணத்துக்குள்ள உங்களை நுழைய வச்சதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. அந்த திட்டம் தீர்மானம் தெளிவு அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள எனக்குள்ள அப்படி பொங்கி எழும்பணும். கோலியாத்தை பார்த்து பயப்படலாம். பில்லி சுனி ஆவிகள், பேய் பிசாசுகள், விக்கிரக ஆவிகள், மதவாத சக்திகள், இதையெல்லாம் பார்த்து தொடர் நடுங்கிகள் பயந்து கொண்டிருக்கலாம். அப்படி தொடையை தட்டி கோதால குதிச்சாம் பத்தியில யூத்தா இருந்தாலே, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, என்னை அழைத்த தேவன், என்னை அபிஷேகம் பண்ணின தேவன், என்னை இந்த வாழ்க்கைக்கென்று டெடிகேட் பண்ணும்படியாக ஏற்படுத்துகிற தேவன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு முகாந்திரம் இருக்கு, என்னை கூட்டிட்டு போடா. அந்த எதிர் சக்திகளை, அந்த எதிர் வல்லமைகளை ஓட ஓட விரட்டுறேன், வெட்டி வீழ்த்துறேன் என்று சொல்லி வைராக்கியத்தோட கோதால குதிச்சு கோழிய தெல பண்ணிட்டான். அவன் கத்தியை எடுத்து அவனை வெட்டி வீழ்த்திட்டான். இதுக்கெல்லாம் யாரு ஒத்தாசையா இருந்தது? அவளுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், அவளுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்.
ஆகவே தேவ ஆவியை நாம் சார்ந்து கொள்ள சார்ந்து கொள்ள நமக்குள்ளே பாதாளத்தின் ஆவிகளை ஓட ஓட விரட்டும் சக்தி பெருகிக் கொண்டே இருக்கும். ஆவியிலே நிரம்ப நிரம்ப தெய்வீக வல்லமை பெருகிக் கொண்டே இருக்கும். தெய்வீக வரங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே உங்க கையில கொடுத்த மந்தை இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க மேய்க்கணும். அப்ப அவன் மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். தாவீது ஒரு மேய்ப்பன், அந்த ஆடுகளை விட்டுட்டு இங்க வர்றான். அதனாலதான் அண்ணன் மாதிரி கேட்டாங்க, டே உனக்கு என்ன அகங்காரம், உன் கையில உப்பு கொடுத்த அந்த கொஞ்ச ஆடுகளை யார்த்தோ கொடுத்துட்டு வந்த, போ ஓடு அப்படின்னா. அப்ப கொஞ்ச ஆடுகள் மேய்த்தாலும் மேய்ப்பன் தான். மந்தை ஆயிரக்கணக்கான பத்தாயிரக்கணக்கான நாலு ஆராதனை, நாலு பாசைகளில் ஆராதனை, ஆறுல இருந்து ஏழரை வரைக்கும் ஒண்ணு, ஏழரைக்கு பிறகு எட்டு ஒன்பது வரைக்கும் ஒண்ணு, ஒன்பதுல இருந்து அங்கிட்டு பத்து ஒண்ணு, அப்புறம் ஒண்ணுல இருந்து ரெண்டு மூணு, இப்படி ஆராதனை எல்லாம் வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய கூட்டத்தை பதினஞ்சாயிரம் பேரை நடத்துறாலும் சரி, பத்தாயிரம் பேரை நடத்துறாலும் சரி, பத்து பேரை நடத்தினாலும் சரி, மக்களை நடத்தினால், சபை விசுவாசிகளை நடத்தினால் அவர்களுக்கு பேரும் மேய்ப்பர்கள். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும், அவர்கள் மூலமாய் வருகிற ஆதாயத்திற்காக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் ஆண்டவருடைய வருகை வரும் பொழுது, அந்த பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் பொழுது, மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை உங்கள் தலையிலே சூட்டி உங்களை மகிழ பண்ணுவார். இப்ப நம்முடைய ஊழிய என்ன, நம்மகிட்ட உள்ள மந்தி நாம தான் மேய்க்கணும். எவன்ட்டையாவது விட்டுட்டு ஓடி போயிடக்கூடாது. முக்கியமான காரியத்துக்கு கத்தர் பயன்படுத்துறதுக்காக அனுப்புறாருன்னா போ. நீ வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கு, நீ போனதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குள்ள போயிட்டு வா. என்ன இந்த பக்கம் சும்மா வந்தேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. அது அவன் சொல்லலாம், நீ சொல்லாமா, உன் மேல அபிஷேகம் இருக்கு. என்ன சும்மா வந்த, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? எந்த கிராமத்தில் பிரவேசித்தாலும், எந்த பட்டணத்தில் பிரவேசித்தாலும், எந்த வீட்டுக்குள் காலடி வைத்தாலும், நாம் போய் நிற்கும் பொழுது ஆண்டவருடைய முகாந்திரம் அந்த இடத்திலே நிறைவேற வேண்டும். அதற்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே நம்மை நடத்தி கொண்டு போக வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்க தான் மேய்க்கணும். எவனையாவது மேய்க்க சொல்லிட்டு போகக்கூடாது. ஆண்டவுடைய ஆவியானவர் சில கோலியாத்துகளை, நீ போனா தாண்டா அது சரியாகும் அப்படின்னு ஆவியானவர் சொன்னார்னா போயிட்டு வந்திருக்க. அந்த கொஞ்ச ஆளுகளை வந்து மறுபடியும் என்ன செய்ய, மேய்ங்க. உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட மந்தை உங்களுடைய அழைப்பு, மெய்ப்பரின் அழைப்பு. ஆகவே நீங்கள் அந்த மந்தையின் மேல் கவனமா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல ஒரு காரியத்தை சொல்ற, கிடுகிடுகிடு குறிச்சுக்கிடுங்க. நான் தாவீதை சொல்ல வரவில்லை, மோசையை சொல்ல வரவில்லை. மோசே ஒரு மேய்ப்பன், தாவீது ஒரு மேய்ப்பன். இப்படி வேதாகமத்திலே சில மேய்ப்பர்களை பற்றி எழுதியிருக்கிறது. ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பன், லோத்து மந்தை மேய்ப்பன். இப்படிப்பட்ட மேய்ப்பர்கள் நடுவிலே இப்பொழுது உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக நான் சொல்லுகிற மேய்ப்பன் யாக்கோபு. நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற மேய்ப்பன் யாரு, யாக்கோபு. முதலாவது அவன் ஒரு மேய்ப்பன். அவன் யாரு, அவனுக்கு உள்ள தொழில் என்ன, மேய்க்கிற தொழில், ஆடுகளை மேய்க்கிற தொழில். வேற எதையும் போட்டு மேய்ச்சிட்டு கூட ஆடுகள் என்ன செய்யணும், மேய்க்கல். அதுக்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த ஆடுகள் குட்டிகள் போட்டு, குட்டி போட்டு, குட்டி போட்டு, குட்டி போட்டு பெருகும். காசு இருந்தால் வெளியில் போய் சில ஆடுகளை வாங்கிட்டு வரணும். அந்த ஆடுகள் வந்து இங்கே குட்டி போடும். இப்படி மந்தையை பெருக பெருகிட்டே போகணும். மந்தை மெய்ப்பர்கள் மந்தையை என்ன செய்யணும், பெருகிக்கிட்டே போகணும். அந்த ரெண்டு ஆடு தான் கத்தர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆட்டில் இருக்கிற பாலையெல்லாம் பீச்சு பீச்சு குடிச்சுக்கிட்டு நாட்களை செலவு பண்ணிட்டு இருக்க கூட. வருமானம் கையில் வந்தால் வேறு ஆடுகளை விலைக்கு வாங்கு. இருக்கிற ஆடு குட்டி போடத்தக்கதாக தீனியை போடு. அது கொடுக்குற பாலை பீச்சு பீச்சு குடிச்சுக்கிட்டு நீ சுகமாக இருக்கக்கூடாது. சில நேரத்தில் இருக்கிறது ரெண்டு ஆடு சரி, ஒரு ஆளை வெட்டி நம்ம ஒன்று செய்வோம் சாப்பிடுவோம் அப்படின்னு இந்த கன்வென்ஷனில் ரெண்டு ஆடு கூட்டி இல்லை,
அது மாதிரி வெட்டி தின்றாதியே. வெட்டி திங்கிறதுக்கல்ல விசுவாசியில் உங்க கையில கொடுத்தது. அதனுடைய பாலைகள்லாம் பீச்சு பீச்சு குடிச்சிட்டு சுகம் அனுபவிக்கிறது இல்லை. அந்த ஆடு குட்டி போடுற அளவுக்கு அதுக்கு தீனி போடணும். புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறா. இந்த வேலை மெய்ப்பர்கள் செய்யணும். கத்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். That is my supper. அப்போ செம்மறியாட்டு மெய்ப்பரா இருக்கிற பன்னி மெய்ப்பர் இல்ல, வெள்ளாட்டு மெய்ப்பரும் இல்ல, கத்தர் மேய்க்கிற மந்தை இருக்கு பார்த்தீங்களா, அது அத்தனை செம்மறியாடுகள். அது ஆங்கிலத்துல தெளிவா இருக்கு. Lord is my shepherd. செம்மறியாட்டு மெய்ப்பர். வெள்ளாட்டுக்கு என்ன ஆங்கிலத்துல? கோட். ஐயா சொல்றாரு பிளாக் ஷீப், கருப்பாடு. இவற்றை இருக்கிறது அத்தனை கருப்பாடு. செம்மறியாட்டு மெய்ப்பரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை மேய்க்கிற கர்த்தர் ஒரு மெய்ப்பராக இருக்கிறார். அவர் தான் பிரதான மெய்ப்பர், பெரிய மெய்ப்பர். நம்மெல்லாம் சின்ன மெய்ப்பர்கள், அவர் மட்டுமே பெரிய மெய்ப்பர். அந்த பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளிலே வானங்களிலே இறங்கி வரும் பொழுது நாம் பறந்து போய் அவரை சந்திப்போம். பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் பொழுது சின்ன மெய்ப்பராகி நமக்கு மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை உங்க தலையில என் தலையில வச்சு சந்தோஷப்பட வைப்பார். ஆகவே தீங்கு அனுபவி, சுசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் மெய்ப்பரின் ஊழியம். ஆகவே ஆடுகளை பெருக பண்ணுங்கள். காசு பணம் உங்களுக்கு கையில வந்துச்சு சொன்னா வேற ஆடுகளை கொண்டு வாங்க. அதான் நற்கிரியை ஊழியம். உங்க கையில் பணம் காசு வச்சிருந்துச்சுன்னா அந்த பைசாவை வச்சு என்ன செய்யணும்? ஏழை எளியவர்களுக்கு நற்கிரியை செய்யணும். உங்களுடைய அன்பை, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும். அப்படி நற்கிரியை செஞ்சு அந்த ஆத்துமாக்களை எல்லாம் ஆடுகளாக கொண்டு வரும். அப்ப பைசாவை செலவு பண்ணி வீடுகளில் நன்மை செய்யும் பொழுது, நல்ல கிரியைகளை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது அந்த ஜனங்கள் உங்கள் மேல் அன்பு வைத்து அவர்கள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பார்கள். அவர்களுக்காக ஜெபிப்பீங்க. அவங்கள ரட்சி ஆண்டவரை கேட்பீங்க. அப்புறம் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஞானஸ்தானம் கொடுப்பீங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். இப்படித்தான் மந்த பெருகும். பாலை பீச்சு பீச்சு குடிச்சுக்கிட்டு கடைசியில் அதை வெட்டி தின்றக்கூடாது. அதை ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை வெட்டி தின்னுங்கள் சொல்லலை. மேயுங்கள், தீனி கொடுங்கள். புல்லுள்ள இடங்களில் மேய்க்க வேண்டும். புல் என்பது கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் வேறு அரசியல் காரியங்களை, சினிமா காரியங்களை, விளையாட்டு காரியங்களை, நாட்டு நடப்பின் விஷயங்களை பேசிக்கொண்டிராமல் சபையிலே நீங்கள் செய்து கொடுக்க எழுந்துவிட்டால் உங்கள் வாயிலிருந்து புறப்படுவது அனைத்தும் கர்த்தருடைய வார்த்தையாகவே இருக்க வேண்டும். உங்கள் வேதாகமத்தை விட்டு வெளியே போய்விடாதிருங்கள். வேத வசனத்தின் எல்லைக்குள்ளேயே உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்ட வசனங்களாகவே இருக்கட்டும். நீங்கள் பேசுகிறது அத்தனையும் சத்தியமாக இருக்கட்டும். ஆவியானவரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும். அப்போஸ்தலர்களால், இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும். அந்த வார்த்தைக்கு மேலான வார்த்தை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆகவே அந்த புல் வீட்டில் நிற்கும் போது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், வசனங்களாக இருக்கட்டும், வேத சத்தியங்களாக இருக்கட்டும். அதான் புல்லு. புல்லுள்ள இடங்களில் நீங்க மேய்க்கணும். அரசியலை சொல்லிக்கிட்டு, சினிமாவை சொல்லிக்கிட்டு, நாட்டு நடப்பை சொல்லிக்கிட்டு, பேப்பர் செய்தியை சொல்லிக்கிட்டு, பைபிள் செய்தி தான் சொல்லணும். பேப்பர் செய்தியை சொல்றது அதை பேசி நேரத்தை வீணாக்க முடியாது. ஆகவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு சபையை கட்டி எழுப்பு வரைக்கும் வேற எங்கேயும் அங்கங்கே திரும்பாதீங்க. லைனில் போயிட்டே இருங்க. நானெல்லாம் குறிப்பிட்ட காலம் இந்த தீர்மானத்தில் ஓடுனேன். அதனால சபையை என்னால் நிரப்ப முடிஞ்சு, ஊழியக்காரர்களை எழுப்ப முடிஞ்சது, பேயை விரட்ட முடிஞ்சு, நோயை குணமாக்க முடிஞ்சு, நூற்றுக்கணக்கான கிராமங்களிலிருந்து ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொண்டு வர முடிந்தது. அவர்களை பரிசுத்தாவினாலே நிரப்ப முடிந்தது. ஞானசால சத்தியத்துக்குள் நடத்த முடிந்தது. விசுவாசிகளாக, ஆடுகளாக மாற்ற முடிந்தது.
வேறு வசனம் தான். இப்ப நமக்கு வயசாகி போச்சு, 60 வயசை தாண்டிட்டோமா, கிளட்டு போயிலாயிட்டோமா, அதனால இப்ப கொஞ்சம் வெளியில போய் வருவேன், வசனத்துக்குள்ளேயே போக மாட்டேன், வசனத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வருவேன். ஏன்னா அந்த பொதுக்கூட்டங்கள்ல சில அரசியல்வாதி உட்காந்துருப்பான், சினிமா பட்டுள்ள உட்காந்துருப்பான், பொதுமக்கள் மத்தியில் பேப்பர் படிக்கிறவன் இருப்பான், பாட்டு கேட்கிறவன் இருப்பான். இவங்களுக்காக சில விஷயங்களை டச் பண்ணுவேன், இதிகாசங்களை, புராணங்களை, அரசு துறைகளை, அரசியலை எல்லாம் அப்படி டச் பண்ணுவேன். ஒரு காரியத்தை சாதிச்சுட்டு நீங்க பேசுங்க, வேண்டாம்னு சொல்லல. ஆனா காரியத்தை சாதிக்கிற வரைக்கும் ரூட் இதுதான், வசனத்தை விட்டு வெளியே போக கூடாது. உங்க மக்களுக்கு, உங்க கையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு வசனத்தில் இருந்துதான் பேசணும், வெளியே பேச வேண்டாம். புல்லுள்ள இடங்கள் என்று சொன்னால் வேத வசனங்கள். அது பவுலே சொல்லுவார்ல, 1 பேதுரு 24:25 மாம்சம் எல்லாம் பிள்ளை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது, போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. இந்த வசனம் தான், இதுதான் பேதுரு சொல்லி கொடுத்த அவன் காலத்துல. நீங்க வசனத்தையே பேசணும், பொதுமக்கள் மத்தியில் பேசினாலும் சரி, சபையில பேசினாலும் சரி, உங்க குடும்பத்தில் பேசினாலும் சரி, வசனத்தை விட்டு வெளியே போகாதீங்க. எதை பேசணும்னாலும் வசனத்தை எடுங்க, வசனத்துக்குள்ளேயே பேசி பழகுங்க. அப்பொழுதுதான் ஜனங்கள் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கப்படுவார்கள். அமர்ந்த தண்ணீர் அபிஷேகத்துக்குள்ள நடத்தணும், ஆவியில நிரப்பணும், ஆவியில நிரம்புகள் சொல்லணும். அமர்ந்த தண்ணீர் என்று குறிப்பிடுவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது, நீச்சலால வரைக்கும் ஜனங்களை அபிஷேகத்துக்குள்ள நடத்தணும். அமர்ந்த தண்ணீர் எண்ணெயில் நடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அப்ப லாடிஸ் மை சபர், அவர் சிம்மரி ஆட்டுமேய்ப்பரா இருக்கிறார். அப்ப ஒரு மந்தையின் சொன்னா, வெறும் சிம்மரியாடா இருந்தா கர்த்தர் நடத்துவார், வெள்ளாடுகளை கர்த்தர் நடத்துவதில்லை. வெள்ளாடுகளுக்கு ஒரு நாள் வைத்திருப்பார், அவர் பிரிப்பார். வெள்ளாடுகளை தனியாகவும் செம்மறியாடுகளை தனியாகவும் பிரிப்பார். 25:41-39 மத்தேயு 25:39 அது எத்தனாவது? 25 என்ன எழுதியிருக்கு? வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். அதுக்கு மேல உள்ளது, அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. அப்ப ஆண்டவர் பிரிக்கிற ஒரு நாள் இருக்கு பாத்துக்கிறீங்க, மந்தையில இங்க பாருங்க, வெள்ளாடு இருக்கும், செம்மறியாடு இருக்கும். நடத்திப்பு சரியா கிடைக்கிறது செம்மறியாட்டுக்கு தான், ஆனா வெள்ளாடு மந்தையில இருக்கும். ரெண்டு பேருமே சபைக்குள்ள இருப்பார்கள், புரிந்து கொள்ளுங்கள். அதனால செம்மறியாடு வைத்து குத்துக்கிறாரு, வைத்தால போயிற, அதனால வெள்ளாடுகளை ஒண்ணு ஒன்னா காலி பண்ணுவோம் சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமா, தின்றாத மேய்க்கிறதுக்கு தான் இருக்கு, அது உனக்கு நல்ல ஆஃபரிங் கொடுக்கும்னு சொல்றாரு சாலமோன் ஞானி சொல்லும்போது. அது உனக்கு வெள்ளாட்டு பால் கொடுக்கும், உன் குடும்பத்துக்கு உதவும், வெள்ளாட்டின் தோல் உனக்கு பயன்படும், தலை கால் வால் குடல் எல்லாம் தனியாக பிரிக்கலாம் பாரு, ஈரல் எல்லாம் பிரித்து தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றான் நம்மால். ஐயா, அது எந்த புத்தகம், எந்த அதிகாரம், எந்த வசனம் சொல்லு? நாங்க எல்லாரும் நீதிமொழிகள், நீதிமொழிகள் 27:26 அப்படி வாசிங்க. ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டு பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும். அப்ப சபை நடக்கணும், சபை வளரணும், நம்ம குடும்பம் முளைக்கணும்னா மந்தைக்குள்ள இருக்கிற ஆடுகள்ல வெள்ளாடு இருக்கு. அது வந்து அந்த கன்வென்ஷன் டைம் வைக்கிறீங்க, ஒரு கூட்டம் வைக்கிறீங்க, உடனே கொடுத்துருவாங்க. ஆனா ஓவாத ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்லுங்க, வரமாட்டாங்க. கண்ணீரோட ஜெபம் பண்ணு சொல்லுங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க.
அவங்களுக்கு தனியா சேர் போட்டு உட்கார வைக்கிறார். அதனால ஒரே சபைக்குள்ள இருப்பாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பிஹேவியர் வேற. இந்த செம்மறியாடுகளுடைய பிஹேவியர் வேற. மெய்ப்பொலை பின்பற்றுவது செம்மறியாடு, வெள்ளாடு பின்பற்றாது. அது வேலி தாண்டும். என்ன செய்யும்? வேலி தாண்டும். வேலிக்குள்ள இருக்கிற மரங்களுக்கு உத்தில இந்த ஆடு வெள்ளாடு அப்படியே சுத்தி சுத்தி வருது. செம்மறியாடு அது மாடுக்கு போயிட்டு இருக்கு. வெள்ளாடு அந்த வேலியை சுத்தி சுத்தி வருது. வந்துட்டா அந்த உள்ள இருக்கிற மரம் கொப்பை இப்படி வெளியே காட்டி நிற்குது. இது என்ன செய்து? வேலிக்கு மேல ரெண்டு காலையும் தூக்கி அந்த கொப்பை வளைச்சு சாப்பிடுது. அடுத்த வயலுக்குள்ள வரப்பை தாண்டி மேய். ஆனா செம்மறியாடு தன்னுடைய மேய்ப்படையே பின்பற்றும். இதைத்தான் யோவான் பத்திலே ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தம் கேட்கும். வேற ஒருத்தனுடைய சத்தம் கேட்டாலே தெரிச்சு ஓடிடும். ஆகவே மெய்ப்பரை பின்பற்றுகிற ஆடுகள் செம்மறி ஆடுகள் மெய்ப்பரோடு இருந்தாலும் வரப்புகளை தாண்டி அடுத்தவருடைய வயல்களுக்குள்ளே பாய்வதும் வேலி அடைக்கப்பட்ட தோட்டங்களிலே இருக்கிற கனி வர்க்கங்களை, காய் வர்க்கங்களை, இலை வர்க்கங்களை பிடுங்கி தின்பதும் வெள்ளாட்டின் வேலை. ஆகவே கர்த்தர் வெள்ளாடுகளை பிரிப்பார். ஒரு நாள் வரும், இடது பக்கத்திலே நிறுத்துவார். அவங்க சபைக்குள்ளதான் இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டவர்களாக, ஸ்நானம் எடுத்தவர்களாக, பரிசுத்தம் பெற்றவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக ஒரு சபையின் அங்கமாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் வெள்ளாடுகளாக இருப்பார்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவங்களை நீங்க விரட்டிடக்கூடாது. நீங்க புரிந்து கொள்ளணும், அது வேணும். அந்த வெள்ளாடுகள் சபையின் வளர்ச்சிக்கு தேவை, ஊழியக்காரனுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்கு தேவை, ஆத்துமாக்களுடைய ஆதாயத்துக்கு தேவை. ஆனா ஆவிக்குரியவர்களாக இருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். பணம் பொருள் கொடுப்பாங்க, சில காரியங்களை செய்து கொடுப்பாங்க, ஒதுங்கிடுவாங்க. மெய்ப்பொலை பின்பற்றுவது செம்மறியாடு. அதனாலதான் தாவீது சொன்னா, என் கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார், நான் செம்மறியாடா இருக்கேன்னு சொன்னான். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் எண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அப்ப கர்த்தருடைய நடத்திப்பு யாருக்கு கிடைக்கும்? சபைக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவருடைய கைடன்ஸ் யாருக்கு கிடைக்கும்? செம்மறியாட்டை போல ஃபாலோ பண்றவங்களுக்கு. ஆனா வெள்ளாடுகள் உள்ள இருக்கத்தான் செய்யும். நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? விரட்டிடக்கூடாது, வெட்டி தின்றவும் கூடாது. அதுக்கு ஒரு சேரை போட்டு வா உட்காரு, அப்படிதான் சொல்லுங்க. நான் சத்தியத்தில் வைராக்கியம் உள்ளவன், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நான் காணிக்க வாங்க மாட்டேன், நீ எல்லாம் வெளியே போ அப்படின்னு சொன்னா கொஞ்ச காலம் கழிச்சு நீ ஒத்தாலதான் உட்காந்துருப்ப. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடு, மரியாதையை கொடு, அவங்கள வச்சுக்கோ. கத்தர் தானே அதையும் கூட வச்சிருக்காரு. அவரே பிரிக்கிற ஒரு நாள் வரும். அந்த வெள்ளாடா இருக்கிறது செம்மறியாடாவே கத்தர் மாத்திடுவார. அது ஒரு நாள் வரும்ல. இடது பக்கத்தில் நிற்க போறது வலது பக்கத்துக்குரியவனாய் கத்தர் மாற்றுவதற்கு எவ்வளவு நேரமாகும்? உங்களையும் என்னையும் மாற்றிட தேவனுடைய ஆவியானவர் கண்டிப்பா அவர்களுக்குள்ளேயும் ஒரு மாறுதலை தருவார். வெள்ளாடுகளாக இருக்கிற செம்மறியாடுகளாக மாற முடியும். பரிசுத்த ஆவியானவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை இல்லையா? அது கத்தருடைய கையில் இருக்கு. கத்தர் கண்டிப்பா செய்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. கத்திற்கு சோத்திரம். ஆகவே யாக்கோவை பற்றி நான் சொல்லும்போது முதலாவது முதல் பாயிண்ட், அவன் ஒரு மெய்ப்பன், ரைட்? ஓகே, யாக்கோவை பற்றி பேசுகிறோம். முதல் பாயிண்ட் ஆதியாகமம் 28:11-28 முடிய ஒரு இடத்திலே வந்து. இருமா இருமா இருக்கட்டும். முதல்ல லைனை குறிச்சிருங்க. நீங்க எல்லாரும் பாஸ்டர்ஸ், இதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். ஆதியாகமம் 28:11-28 முடிய எழுதிக்கிறீங்க. ரெண்டாவது பாயிண்ட் ஆதியாகமம் 31:13-41. அடுத்த பாயிண்ட் ஆதியாகமம் 32:24-32.
அடுத்த பாயிண்ட் ஆதியாகம 49 1 முதல் 33 அடுத்த பாயிண்ட் ஆதியாகம 33 12 முதல் 14 யாக்கோபு ஒரு மேய்ப்பன் நீங்களும் நானும் ஒரு மேய்ப்பன் இந்த மேய்ப்பன்கிற ஆங்கிள் கர்த்தருடைய வசனத்தில் யாக்கோபின் வழியாக எதை இந்த ஊழியர் கூட்டத்தில் குறிப்பிடுகிறாரோ அதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் யாக்கோபு மேய்ப்பன் என்பதற்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30 அதிகாரமா 30 அதிகாரத்தில் 30 வசனம் எழுதிக்கிறீங்க ஓசியா 12:12 எழுதிக்கிறீங்க இப்போ இது யாக்கோபு ஒரு மேய்ப்பன் யாருடைய ஆடுகளை மேய்த்தார் மாமனாருடைய ஆடு அவன் ஆட்டை மேய்க்கல யாரோ ஒருத்தர் கொடுத்த மந்தைய மேய்க்க கூடாது ஆனா இவன் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்தான் அவன் ஒரு மேய்ப்பன் ஓகேயா இவன் எதுக்காக ஆடுகளை மேய்ச்சா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஓசியா 12:12 வாசிங்க சீக்கிரம் வாசிங்க வாசிங்க எங்கிட்ட ஓடட்டவன் யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான் இவன் எதுக்காக ஆடு மேய்ச்சான் மேய்ச்சான் நீங்க எதுக்காக மேய்க்கிறிய பெரிய ஆளாகலாம் பேரும் புகழும் சம்பாதிக்கலாம் ஒரு கூட்டத்துக்கு ராஜாவாகலாம் இவன் எதுக்காக ஆடு மேய்ச்சான் யாக்கோபு மேய்ப்பன் தான் மேய்ச்சது உண்மைதான் எதுக்காக மேய்ச்சான்னு பரிசுத்தான் சொல்றாரு ஒரு பொட்ட பிள்ளைக்காக மேய்ச்சிருக்கான் எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் 14 வருஷத்தை வீடாக்கிட்டாயா ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிக்கிறதுக்கு அப்போ சிலர் ஆடுகளை மேய்க்கிறார்கள் நோக்கம் என்ன கல்யாணம் முடிக்கிறதுக்க அங்க வர்ற குட்டியில வந்து லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறதுக்க எதுக்கு மேய்க்கிற நீ எதுக்கு பாஸ்டரான இவன் இவன் ஒரு மேய்ப்பன் அவனை பற்றி தீர்க்கதரிசி சொல்றான் இஸ்ரவேல் சிரியா தேசத்துக்கு ஓடி போய் ஒரு பெண்ணுக்காக ஆடுகளை மேய்த்தான் ஊழியம் செய்தான் என்று சொல்லப்பட்டு ஆகவே நம்முடைய நோக்கங்கள் என்ன நம்ம பாஸ்டரா இருக்கோம் சபை ஊழியம் செய்கிறோம் நல்லது நம்முடைய நோக்கம் என்ன எதுக்காக வைக்கிறோம் அதுக்கு தான் பேதுரு சொல்லி கொடுத்தோம் மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவதற்காக நீங்கள் உங்களிடத்தில் உள்ள மந்தையை மேய்க்க வேண்டும் இழிவான ஆதாயத்திற்காக அல்ல பேரும் புகழும் சம்பாதிப்பதற்கு அல்ல அவர்கள் இவர்களெல்லாம் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல அவருடைய நாம மகிமைப்பட வேண்டும் அவருடைய திருச்சபை கட்டி எழுப்பப்பட வேண்டும் அவருடைய இரத்தம் மகிமைப்பட வேண்டும் அவருடைய சிலுவையின் பாடுகள் மகிமைப்பட வேண்டும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தம் மகிமைப்பட வேண்டும் அதற்காகத்தான் உழைக்கணும் ஊழியம் செய்யணும் ஆடு மேய்க்கணும் நம்முடைய பேர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல நம்முடைய வருமானத்திற்காக அல்ல சொத்து சேர்ப்பதற்காக அல்ல பேரும் புகழும் சம்பாதிப்பதற்காக அல்ல 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 அதையும் தாண்டி பசிக்குது இல்ல அதனாலதான் அதையும் தாண்டி சொல்றேன் தேவனுக்காக நம்மை ரட்சித்த ரட்சகருக்காக சிலுவையில் தொங்கி மரித்து உயிர்த்தெழுந்த தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்காக நம்ம கைகளிலே ஏந்தி இருக்கிற வேத சத்தியத்துக்காக நாம தேவனுடைய மந்தையை என்ன செய்கிறோம் மேய்க்கிறோம் எந்த பிரதிபலனும் நாம் எதிர்பார்க்க வேண்டாம் பிரதிபலனை கர்த்தர் தருவார் அழைத்தவர் தருவார் அபிஷேகம் பண்ணினவர் தருவார்
தரிசனம் கொடுத்தவர் தருவார், வேர் பிரித்தவர் தருவார். இவைகளுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம், அஞ்ஞானிகளைப் போல நாடி தேடி திரிய வேண்டாம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லி இருக்கிறார். அதை நம்பணும், அதை விசுவாசிக்கணும், கைவிட மாட்டார். ஆக முதலாவது நோக்க முக்கியம், வேற எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. பேருட்ட ஆண்டவர் பேசிட்டே இருக்கும்போது இந்த ஐஸ்வர்யவான்கள் இந்த பணக்காரங்கள்லாம் பரலோகத்துக்கு வர்றத அறிந்துட்டான்னு சொன்னார். அப்ப இவன் சொல்றான், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவ? என் பொண்டாட்டுக்கு என்ன தருவ? என் பிள்ளைகளுக்கு என்ன தருவ? என்ன தருவி? டே, நீ ஒரு வீட்டை விட்டினா நூறு வீடு தருவேன். ஏன்னா அப்படி சொன்னா தான் இவன் ஊழியத்தில் நிற்பேன், இல்லைன்னா நிற்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. அது கத்திற்கு தெரியும். வீட்டை விட்டான், நிலங்களை விட்டவன், அதை விட்டவன், இதை விட்டவன், எல்லாத்தையும் விட்டவன். எதை விட்டாலும் சரி, ஆயுள் சார சாட்சி வரும், அதில் உங்களுக்கு மகிமை உள்ள சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன். நீங்கள் இஸ்ரவேலரை 12 கோத்திரங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களை நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ இவனுக்குள்ள ஒன்று விழுந்துச்சு, ஆண்டவர் இப்போ மறித்து அடக்கம் விட்டு உயிர்த்திலிருந்து ஒளிமலையில் நிற்கிறேன், இப்போ மேலே போக போறேன். அப்போ அவர் சொல்றாரு, நீங்க எருசலேமை விட்டு போகாமல் காத்துருங்க, பரிசுத்தாய் வரும், அப்போ பலனடைவீங்க, எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. அதை சொல்றதுக்காக ஒரு நின்றுட்டு இருக்காரு. இவன் கேட்கான், அந்த மகிமை உள்ள சிங்காசனத்தில் உட்காருவேன் அன்னைக்கு சொல்லிடலாம், ஆளுகை தருவேன், அதிகாரம் தருவேன் சொல்லிடலாம், அது இப்போ இந்த காலத்தில் தரப்போறியா? அது எப்போ தருவீரு? டே, அதெல்லாம் பிதாவின் மனசில் இருக்குடா. ஆதீனங்களையும் காலங்களையும் திருவாடுவதை ஆதீனங்களை அறிங்க, ஆதீனங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல. பிதாவின் மனதிலே என்ன விருப்பம் சித்த வைத்திருக்கிறாரோ அதை அதன் காலத்திலே கர்த்தர் தெரியப்படுத்துவார். எப்போ உனக்கு சிங்காசன தர, எப்போ உட்கார வைக்கணும், எப்போ அதிகாரப்படுத்தணும், எப்போ உன்னை வல்லமைப்படுத்தணும்னு அவருக்கு தெரியும். அந்த காலத்தில் தான் அது தருவார். ஏன்னா அதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர் நம்முடைய தேவனாய கர்த்தர். கண்டிப்பா அந்த கால சக்கரம் சுழண்டு வரும், முள்ளு கரெக்டா வரும், மணி 2 சாப்பிட போகணும் அப்படின்னு தெரியுதுல. காலங்களை நிதானிக்கணும், காலங்களை என்ன செய்யணும், நிதானிக்கணும். கர்த்தருக்கு சோத்திரம். அதனால முதல் பாயிண்ட், யாக்கோபுடைய நோக்கம் பரிசுத்தமாக வேண்டும். ரெண்டாவது, அவனுடைய தனிமை. ஊழியத்துக்கு அழைக்கப்படும் இவன், ஊழியத்துக்கு அழைக்கப்படுவதற்கு முன்பு, ஆடுகளை வைப்பதற்கு முன்பு தனிமைப்படுத்தப்பட்டான். நீங்களும் நானும் சில நேரங்களில் கைவிடப்பட்டவர்களாய் மாறுவோம். நம்முடைய இனத்தார், ஜனத்தார், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் கைவிடுகிற இடம் வரும், நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 பேரோடு 3 காலம் இஸ்ரவேல் நாடு முழுவதும் வளம் வந்தார். ஆனால் இறுதியான நேரம் வந்த பொழுது எல்லாரும் கைவிட்டு ஓடி போனார்கள். எல்லாரும் கைவிட்டு ஓடி போனது மட்டுமல்ல, சிலுவையிலே தொங்குகிறார். சிலுவையிலே தொங்கும் போது யாரோடு இணைந்து காலாகாலங்களாக வாழ்ந்து வந்தாரோ அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவராலும் கைவிடப்பட்டார், தனிமைப்படுத்தப்பட்டார். தனிமை என்பது உங்களுக்கும் எனக்கும் மட்டுமல்ல, இயேசுவுக்கும் வந்தது. என் தேவனே, என் தேவனே, ஏனென்னை கைவிட்டீர் என்று கதறக்கூடிய இடத்துக்கு இயேசு அனுமதிக்கப்பட்டார். இதுபோல் அழைக்கப்பட்ட தேவ ஊழியர்கள், சபை நடத்துகிற தேவ ஊழியர்கள், கொஞ்ச ஆடுகளோ நிறைய ஆடுகளோ தெரியாது, அந்த ஆடுகளை மேய்க்கிற மெய்ப்பர்கள், வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் இணைத்தே மேய்த்து கொண்டிருக்கிற மெய்ப்பர்கள், புரிந்து கொள்ள வேண்டும் நோக்கம் பரிசுத்தமாக இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்களுக்கு ஒரு தனிமை வரும். எல்லாராலும் கைவிடப்படுகிற, ஒதுக்கப்படுகிற, புறம்பாக்கப்படுகிற ஒரு சூழலை கர்த்தர் அனுமதிப்பார். பயப்படாதிருக்க, கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தருவார். யாக்கோவே பயப்படாதே, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் தருவேன், நீ பெற்றெடுக்க போற கற்ப பிறப்புகளுக்கு தருவேன் என்று பரலோக வாக்களித்தது, பூமியை வாக்களித்தது, சந்ததியை வாக்களித்தது, குடும்ப வாழ்க்கைக்கு அவசியமான ஆசீர்வாதத்தை வாக்களித்தது.
நீங்கள் தனிமைப்படுத்தப்படும்போது கைவிடப்படும்போது எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்படும்போது உங்களுக்கு மேலே கர்த்தர் கருணையாய் இருப்பார் கண் கொண்டு பார்ப்பார் பார்ப்பது மட்டுமல்ல அவரே வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆற்றுவார் தேற்றுவார் தரிசனங்களை தருவார் சொப்பனங்களை தருவார் உங்களுக்கு வேண்டிய தெய்வீக வல்லமையை கர்த்தர் தருவார் யாக்கோபு தனிமைப்படுத்தப்பட்ட பொழுது வாக்குத்தத்தம் வந்தது நான் உனக்கு செய்வேன் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் புத்திலா பலப்படுத்துவார் ஆகவே உங்களுடைய தனிமை உணர்வுக்குள்ளே யாராகிலும் ஒரு நபர் இருந்தாலும் நீங்கள் வெளியே வாருங்கள் உங்கள் மேல் கர்த்தர் கவனமாக இருக்கிறார் வீட்டில் படுக்க வேண்டிய ரோட்டில் படுத்திருக்கான் யாக்கோபு ரோட்டில் படுத்திருக்கான் அப்பா அம்மா கைவிட்டாங்க அவங்க தாத்தா பெரிய பணக்கார ஆபிரகாம் அவங்க அப்பா 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்று பெரிய சொத்துக்கு அதிபதி இவ்வளவு சொத்து இருந்துமே ரோட்டில் படுக்கிறாயா தனிமைப்படுத்தப்படுகிற நேரங்கள் வரும் கவலைப்படாதிருங்க கைவிடப்படுகிற நேரங்கள் வரும் புறக்கணிக்கப்படுகிற நேரங்கள் வரும் கவலைப்படாதிருங்கள் பயந்து விடாதிருங்கள் கர்த்தர் உங்கள் மேல் கவனமாக இருக்கிறார் தனிமைப்படும் பொழுதுதான் கர்த்தர் கை நீட்டி கை தூக்கி விடுகிறார் யாக்கோபே பயப்படாதே கர்த்தருடைய சத்தமும் காதுகளிலே ரீங்காரப்படுகிறது கர்த்தர் பேசுகிறார் தரிசனம் வருது வாக்குத்தத்தம் வருது கர்த்தர் தருவார் அப்படி யாராயிலும் ஒரு நபராகிலும் இப்படி நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கையா எங்க குடும்பமே என்ன புறக்கணிச்சு சொல்றாங்கல்ல என் கூட இருக்கிறவங்க கூட பிறந்தவன் ஏசா புறக்கணிச்சிட்டான் ஈசாக்கு பெரிய ஆவிக்குரிய தகப்பன் புறக்கணிச்சிட்டான் ரெபேக்காள் ஆவிக்குரிய தாய் அவ புறக்கணிச்சிட்டா எங்க அண்ணன் வீட்டுக்கு ஓடி போடாலும் பத்து விட்டுட்டா இப்ப ரோட்ல கலக்குற என்னை யார் ஆதரிப்பா என் நிலைமை இப்படி இருக்க என்று கலங்க வேண்டாம் கைவிடப்படுற நேரத்துல கை கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறா புறக்கணிக்கப்படுகிற நேரத்துல உன்னை சேர்த்து கொள்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் ஆகவே தனிமையை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் அடுத்த வார்த்தை என்னது பொருத்தனை மூணாவது என்னது மூணாவதா ரெண்டாவதா மூணாவது பொருத்தனை அவன் என்ன பண்றான் பொருத்தனை பண்றான் இந்த சொல்லப்பட்ட வசனங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் அங்கே ஆண்டவர் என்ன செய்வார் இவன் வந்து வேலை கிடைக்கும் தொழில் கிடைக்கும் வருமானம் வரும் கல்யாணம் நடக்கும் பிள்ளைகளை பெற்று எடுப்பான் மந்த பெருகும் ஆனால் ஒரு நாளும் அவன் ஆண்டவர் சமூகத்தில் செய்த பொருத்தனையை நிறைவேற்றணும்னு யோசிக்கவே இல்லை வரிசை 20 போயிடுச்சு ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன இடத்துல அவன் எந்திரிச்சு நின்று ஒரு கல்லை நிப்பாட்டி அவன் கொண்டு வந்த ஆயிலை தூக்கி அது தலையில் ஊற்றி இது பெற்றே இது இனி லூஸாக இருக்காது இது எப்படி இருக்கும் பெத்தேல் வானத்தில் வாசல் தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லி ஆயில் அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு பொருத்தனை பண்ணுவான் நான் உனக்கு தசமமாக கொடுப்பேன் என்னை ஆசீர்வதித்தால் என்ன செய்வேன் தசமமாக அப்படின்னு பொருத்தனை பண்ணிட்டு வந்துருவாயா 20 வருஷம் ஆகுமையா திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்போ ஆண்டவர் மீண்டும் அவனை சந்திக்கிறார் 20 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கும் போது சொல்லுவார் டே நீ உங்க அப்பா அம்மா உங்க அண்ணன்லாம் அடிச்சு விரட்டும் போது தனியா ஓடி வந்தியடா எல்லாரும் கைவிட்ட இடத்துல வந்திய அப்ப நான் உனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தனா ஆமா 20 வருஷத்துக்கு பிறகு ஆமாங்கிற அப்படி என்ன பொருத்தனை பண்ண தசமா கொடுப்பேன்னு சொன்னீங்களா சொன்னியா இல்லையா அவன் சொன்ன நீங்க சொன்னியலா நீங்க குடிக்கியலா அவன் 20 வருஷம் மறந்துட்டான் நீங்க எத்தனை வருஷம் மறந்துட்டீங்களோ தெரியாது தோத்திரம் மறந்ததை நினைப்பூட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறார் எதற்கு இந்த தசமபாகம் எதற்காக இந்த பொருத்தனையின் மூலமாக அதை நிறைவேற்றுவேன் என்று வாக்களிக்கிறான் கர்த்தர் அவனை கடைசி வரைக்கும் கையேந்தாத வாழ்க்கையை கொடுக்கணும் கடவாங்காத ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்றான் பாருங்க தாவீது நீதிமான் நித்தமும் இறங்கி மற்றவங்களுக்கு வாரி கொடுக்கிறான் வாரி இறைத்தான் அவருடைய நீதி இறங்கி கடன் கொடுப்பான் அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிற கர்த்தரிடத்தில் நீங்கள் பொருத்தனை பண்ணாவிட்டால் பொருத்தனை பண்ணுங்கள் பொருத்தனை பண்ணி நிறைவேற்றாமல் இருந்தால் நிறைவேற்றுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களை கையேந்தாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நடத்துவதற்கு உங்களுடைய பொருத்தனைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இவன் சொன்ன பொருத்தனை தசமபாகம் அந்த தசமபாகத்திலே அவர் உண்மையாக இருக்க வேண்டும்
ஆண்டுகள் அதிலே அவன் மறதி கொண்டான். அதை கத்த நினைப்புட்டாரா? என்ன சொன்னார் தெரியுமா? நீ வழியிலே வரும்பொழுது ரோட்ல படுத்து கிடந்த அப்ப தரிசனமான தேவன்னா அப்படி பொருத்தனை ஒண்ணு பண்ண பத்தியா அதை மனதில் வச்சிருக்காரு. நீ என்ன பொருத்தனை பண்ண தத்துவம் கொடுக்கிறேன் சொன்னியா இல்லையா? குடில 20 வருஷமும் கிடைக்கிற வருமானத்தை எல்லாம் அவனுக்கு அவன் உடனடிக்கு அவன் பிள்ளைக்க வச்சுக்கிட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ ஒருத்தவன் ட்ரம் சொல்லிட்டாங்க, தசம பாகம் பழைய ஏற்பாடு, இயேசுநாதரும் பழைய ஏற்பாடு தள்ளு. இயேசுநாதர் பழைய ஏற்பாடு தள்ளுவே? இயேசுநாதர் பழைய ஏற்பாடு தானே, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு தள்ளு. இவைகள்லாம் பெரிய பாஸ்டர் மாதிரி ரொம்ப வேதத்தை படிச்சவங்க மாதிரி பரிசுத்தாவினால நடத்துற மாதிரி யூடியூப் கிடைச்ச உடனே அவன் இஷ்டப்படி பேசுறான். வரும் திருட்டு பயணி களவாணி பயணி, அந்த போதனையை கேட்கிறவன் களவாணி பயன். ஏசுனார் என்ன பழைய ஏற்பாடு? யாக்கோவுடைய வாழ்க்கை எதுக்குடா நீ பைபிள் வச்சிருக்க கிழிச்சு போடுற? ஆபிரகாமுடைய வாழ்க்கை கிளி, பழைய ஏற்பாடுகிறார் திருட்டுப்பேன். இப்படி ஒரு தடவை பேசிட்டு பாத்துக்கிடுங்க, ஒரு 85-86 போல அந்த சகரியா போல குரூப்ல ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் இதெல்லாம் தேவையில்லை தேவையில்லைன்னு சொன்னான். நான் சொன்ன கிளி மலை உபதேசம் மட்டும் போதுங்கிறான், அதை மட்டும் வச்சுக்க கையில மற்றது தூக்காத. அவனுக்கு ஒண்ணும் சொல்ல முடியல, வந்துச்சு கோபம், பதில் சொல்ல முடியல. விட்டா அற ஒரு அற கண்ணும் திரும்பிருச்சுல எனக்கு எனக்கு தான் என்ன உண்மையா? புதுக்கோட்டையிலே வந்து பிரசங்கித்தது உண்மை என்றால் நான் அடி வாங்கியது உண்மை. அவன் 100 அடி நீளத்துக்கு ஒரு சர்ச்சு கட்டினான், பில்லர் எல்லாம் எழுப்பிட்டான், கடைசி செத்தே போயிட்டான். என்ன ஆகி போனா சரி பொள்ளாட்டி விதவை ஆயிட்டான். பிள்ளைகள் அனாதையாகுது, தப்பு இல்லாத பிள்ளைய மாறுது. அவன் யோசிக்கல, பேசிட்டான் அடிச்சிட்டான். அதுக்கப்புறம் நடுத்தருக்கு வந்தான் கடைக்காரனா, அதுக்கப்புறம் ஜோசப் பாலச்சந்திரன் வளையங்குளம் கமுதி செல்லப்பா மாறினாதான் எல்லாம் போய் சேர்த்தான். கடைசியில் என்ன ஆகி போச்சு? நல்ல பாடகன், பாட்டு எழுதியிருக்கான், கேசட்டில் போட்டிருக்கான், பாதர்கிட்ட போய் சேர்ந்தான். பாதர் சொல்லிட்டார், போய் அன்புதாஸ் ஐயாட்ட போய் உப்புற வாங்கி அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கு, அப்புறம் நான் வந்து உனக்கு ஆரம்பித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஆரம்பிச்சு கொடுத்துட்டு போனார் ஃபாதர் பெர்க்மேன்ஸ். அப்போ சத்தியத்தை சத்தியமா பேசினா சில ஆள்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் பழைய ஏற்பாடு தான். எது பழைய ஏற்பாடு? அப்படின்னா நான் ஆராதிக்கிற என் தேவன் பழைய ஏற்பாடு, அவர் மாறாதவர். மலிகால சொல்றார், நான் கர்த்தர் மாறாதவர். எது பழைய ஏற்பாடு? எந்த ஆதாரத்தில் பேசுற பழைய ஏற்பாடு சொல்ல முடியாது அவங்களுக்கு. மக்களுக்கு பைபிள் தெரியாது, இவங்க சத்தியம் சொல்ற மாதிரி இப்போ யூடியூப்ல போட்டு விட்டுறான். பைபிள் தெரியாத மக்கள் அதை நம்புறான், பிசாசு கொண்டு போயிட்டே இருக்கான் பாதாளத்துக்கு. ஆகவே பொருத்தனாய் தசமபாகத்தை பொருத்தனையாக பண்ணுகிறான். ஆகவே மெய்ப்பர்கள் பொருத்தனை பண்ணுகிறவர்களாக பொருத்தனை நிறைவேற்றியவர்களாக இருக்க வேண்டும். நம்பர் 3 நம்பர் 4 தனித்திருந்து ஜெபம் பண்ணினான். அடுத்த பாயிண்ட் என்னது? தனித்திருந்து ஜெபம் பண்ணினான். தனித்திருந்துனா மனைவி பிள்ளைகள் அவருடைய மந்தை ஆடுகள் ஒட்டகங்கள் வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு இக்கரையில் முழங்காலில் நின்று ராத்திரி பூரா ஜெபம் பண்ணாயா? யாரு ஏன் ராத்திரி பூரா ஜெபம் பண்ற? யாக்கோபு உனக்கு தான் எல்லாம் இருக்குல்ல, ஆடு இருக்கு மாடு இருக்கு வேலைக்காரக்கான் வேலைக்காரி இருக்கான், ஒண்ணுக்கு 4 பொண்டாட்டி இருக்கு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஜெபா இருக்கு? சொத்து சுதந்திரம்லாம் இருக்க, காலாட்டிக்கிட்டு சாப்பிடலாமே சாகிற வரைக்கும், எதுக்கு ஜெபம் பண்ற? எதுக்கு ஜெபம் பண்ற? என்னது என்ன பயம்? அப்ப பயம் சகோதர பகை.
ஒரு மெய்ப்பெடுக்குள் சகோதர பகை இருக்க கூடாது. தன் சகோதரரை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். சபைக்குள்ளே யார் யாரோடு பகை இருக்கக்கூடாது. விசுவாசிகள் ஊழியர்களோடு, ஊழியர்கள் விசுவாசிகளோடு பகை இருக்கக்கூடாது. கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு பகை இருக்கக்கூடாது. பிரிவுகள் பிளவுகள் இருக்கக்கூடாது. அது நீங்க வேண்டும், ஒரு மனம் உண்டாக வேண்டும், ஒப்புரவாகுதல் வேண்டும், ஒன்றாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இரவு முழுதும் தூங்காமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஆகவே மேய்ப்பர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரச்சனை வருது, போராட்டம் வருது, தவறாய் புரிந்து கொள்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள், தப்பாய் பேசுகிறார்கள். வேதனைதான், சோதனைதான். அதை நீங்குவதற்கு ஒரே வழி, எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு தேவ சமூகத்தில் தனிச்சு ஜெபம் பண்ணணும். இரவெல்லாம் தூங்காம ஜெபம் பண்ணணும். ஒப்புரவாகுதலுக்காக, உள்ளாக்கப்படுதலுக்காக, சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக. யார் மேலே பகை இருக்கிறதோ அந்த பகைவர்களோடு ஒன்றாக்கப்பட்டு, உப்புரவாக்கப்பட்டு, சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக இரவெல்லாம் விழித்திருந்து ஜெபப்படினானே யாக்கோபு. அவர் ஒரு மெய்ப்பன். உங்களுடைய இதயங்களிலே பகை இருக்கிறதா, அந்த உணர்வுகள் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். அந்த பகை உணர்வுகள் நீங்க வேண்டிய நேரம், இடம் தேவனுடைய சமூகம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தான் ஜெபம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிடைக்கும். உங்களை தெய்வீக நிம்மதி நிரப்பும், தெய்வ சமாதான நிரப்பும். நிரப்பிட்டா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். என்ன நம்பிக்கை? கர்த்தர் நாம் பண்ண ஜெபத்தை கேட்டுட்டாரு. நீ எதுக்காக முழங்கால் பட்டி ஜெபம் பண்றியோ அந்த ஜெபத்தை கேட்டாரா கேட்கலையா அப்படின்னு தெரியாமலே ஜெபத்தை முடிச்சிட்டு வர்றா நிறைய பேர். அப்படி வரக்கூடாது. அந்த ஜெபம் கேட்கப்பட்டதுங்கிற நிச்சயத்தோடு ஜெபத்தை முடித்து எழும்ப வேண்டும். எழும்ப வேண்டுமானால் உன் உள்ளத்திலே பரத்தில் இருந்து ஒரு தெய்வீக சமாதானம் இறங்கி வந்து நிரப்பும். அந்த சமாதானத்தை வச்சு நீ முழுமையா நம்பலாம், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டுட்டார். ஆனா கேட்டாலுமே யாக்கோவுக்கு சந்தேகம், என்ன ஆகுமோ. நம்ம நேச மனைவி ராகேல கடைசி அடிப்பட்டு, நேசிக்காத மனைவி லேயால அங்கடிப்பட்டு, அதுக்கு முன்னாடி வேலைக்காரிகள் வேலைக்காரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலைக்காரி, அதுக்கு முன்னாடி வேலைக்காரன், எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஆடு மாடுக்கு போயிட்டே இருக்கு. குழு குழுவாக அனுப்புகிறேன். எதுக்கு நீ அப்படி அனுப்புகிற, எதுக்கு நீ அனுப்புற? அதான் ஜோமல்ட்டியில் ஜெபத்தை கத்தர் கேட்டுட்டார்ல, உனக்கு சமாதானம் வந்துருச்சுல, அப்புறம் நீ சந்தேகப்படுற? அப்புறம் ஏன் நீ உனக்குள்ள இந்த கேள்வி? ஒருவேளை அண்ணே 400 பேரோடு வரா, 400 பேரா? அவன் ஒரு துணையே சமாளிக்க முடியாதையா, 400 பேரோட வரானா, என்ன பண்றது? காலை முன்னாடி வச்சுட்டான், பின்னாடியும் வைக்க முடியாது. ஏன்னா பின்னாடி லாபம் துரத்திட்டு வரா, முன்னாடி அண்ணன் துரத்திக்கிட்டு வரா, எங்க பிழைக்க இப்படிப்பட்ட சூழலில் சிக்கிறான். ஜெர்மனிட்டியில ராத்திரியெல்லாம் தூங்காம ஜெபம் பண்ணி இல்ல, போராடி ஜெபம் பண்ணி இல்ல, கர்த்தர் கேட்டுட்டாருங்கிறதுக்கு சமாதானம் உள்ளத்துல வந்துருச்சு இல்ல, அப்புறம் ஏன் சந்தேகப்படுற? ஏன் சந்தேகப்படுற? அதனால பார்த்து பார்த்தா குழு குழுவா நியமிச்சு கூட்டிட்டு போனான். ஆனா அங்க இருந்து அண்ணங்கார வாரம், இதெல்லாம் யாருப்பா, இது எதுக்குப்பா, அது பின்னாடி வந்துட்டு இருக்காரு ஐயா, அப்படியா, இதெல்லாம் யாருட்டு, உங்க தம்பி யாக்கோவுட்டு, அப்படியா, உடனே தம்பியை பார்க்கணும், 20 வருஷம் கழிச்சு தம்பியை பார்க்குறான், கோபக்காரன் தான், அப்போ ஜாகட்டு உன்னை போர்த்துறேன்னா உன்னை கொல்லாம விட மாட்டான்டான்னு சொல்ல வந்தான், அருவா தூக்கல வந்தேன், இப்போ வர்றான், 400 பேரோட வர்றான், தம்பியை வரவேற்க வர்றா ஐயா. இவனுக்கு விளங்கலை, இந்த மெய்ப்பர்களுக்கு சில காரியங்கள் விளங்கவில்லை. யாக்கோ ஒரு மெய்ப்பன், அவனுக்கு புரியலை. எதிர்த்து வர்றவன் எதிரியா வர்றானா, சகோதரனா வர்றானா, நண்பனா வர்றான்னு புரியல. பயந்து வைத்துட்டு போறான். முத பார்ட்டி அடிபட்டாலும், ரெண்டாவது பார்ட்டி, ரெண்டாவது பார்ட்டி அடிபட்டாலும், மூணாவது பார்ட்டி, மூணாவது பார்ட்டியை அடிச்சு முடிக்கும் போதே கடைசி பார்ட்டியை நம்ம தூக்கிட்டு போயிடலாம். என்ன தந்திரம், என்ன டெக்னிக்கல், அட்டா பாவியலா, நீங்க எல்லாம் மெய்ப்பீர்களா, கத்திற்கு சோத்திரம். ஆகவே இவ்விதமாக போகும்போது அவன் வர்றான், வந்த உடனே அவன் கட்டி பிடிச்சா அழுகிறாயா, கட்டிப்பிடிச்சு என்ன செய்யறான், அழுகிறான், ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான்,
உன்னை கொல்லுவேன்னு சொன்னவன் நீ ராத்திரி எல்லாம் தூங்காம ஜெபம் பண்ண பத்தியா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டதுனால உனக்கு விரோதியாக இருந்தவன் எதிரியாக இருந்தவன கர்த்தர் உன்னை சமாதானமாகும்படியாக கர்த்தர் செய்வார். ஒருவருடைய நடைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய்வார். அதுல நடக்குது. நீ ஜெபம் பண்ணிட்டில கர்த்தர் அவர் செய்ய வேண்டிய வேலையை அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீ ஏன் இன்னும் பயந்துகிட்டு இருக்க? நீ ஏன் இன்னும் பின்வாங்கிக்கிட்டு இருக்க? அவன் வந்தவன கட்டி பிடிச்சு அழுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். அட 20 வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறோம். ரெண்டு பேரும் ஒருவனை ஒருத்தன் பார்க்கறான். உடனே இவன் சொல்றான், அண்ணே உன்னை பார்த்த உடனே தூதனை பார்த்தது மாதிரி இருக்கு, எதுக்கு புகழ்ற நீ? மூதேவி. அவனை மூதேவி சொல்லாம சீதேவினா சொல்ல முடியும்? கத்திற்கு சோத்துறான். அவன் தெளிவா இருக்காயா? எதிர்பார்த்து தெளிவா இருக்க, சுத்தமா இருக்க. இவன் தான் குழம்பி குழம்பிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் பவுல் சொன்னாரு, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாக இரு, குழம்பி குழம்பி ஓடாதே, மற்றவர்களையும் குழப்பி குழப்பிக்கிட்டு செய்யாதே, தெளிவா போ அப்படின்னார். ஆகவே சகோதரனுடைய உப்புரவாகும்படியாக, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு ஜெபிக்கிறவன் ஒரு மெய்ப்பன், சமாதானத்தை விரும்புகிறவன் ஒரு மெய்ப்பன். இப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பனாக யாக்கோபு கடந்து போகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 49வது அதிகாரத்தில் எல்லா பிள்ளைகளையும் வர வச்சு அவன் நினைச்சான், முடிக்க போறேன், எல்லா பிள்ளைகளையும் வரவழைச்சு கடைசி வாக்குத்தத்தம் கொடுத்து ஆசீர்வதிக்கணும் வாங்க பண்றான். வந்தான் அவன் பூரா யாரு? இவனுக்கு பிறகு உள்ள அடுத்த சந்ததி. மெய்ப்பன் பாஸ்டர்ஸ் தன்னுடைய சபையில் வருகிற மக்களை நெக்ஸ்ட் ஜெனரேஷனாக, உங்களுக்கு அடுத்து இந்த பூமியிலே இறைவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக, இறை பணியாளர்களாக, இறைவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, உங்களுடைய கடந்த கால உழைப்பை கட்டி காக்கிறவர்களாக, உங்களுடைய மாம்சத்தின்படி உள்ள சந்ததியோ அல்லது ஆவியின்படி உள்ள சந்ததியோ அவர்களை நெக்ஸ்ட் ஜெனரேஷனாக நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்ப அவன் கடைசி நேரம் வந்தோடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன பண்றான்? வர சொல்லி பிளஸ் பண்றேன். லேவி சிமியோனுடைய கோபம் சபிக்க கடவுள். ரூபனே தண்ணீரை போல் தலைமையினே நீ மேன்மையடைய மாட்டாய், நாசமா போவாய். இது ஆசீர்வாதம். பெத்த தகப்ப பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் ஐயா இது. யூதா அவன் யாரு? சிங்கம் தான், அது ஒரு பாம்பு. இப்படி ஒன்னொன்னே அவன் சொல்லிட்டு வரான். பெரிய மீன் கடைசி பையன் அவர்றா, நீ பீறுகிற ஓனாய். இது என்ன கூப்பிட்டு கடைசியில் வச்சுக்கிட்டு சாக போற, சாக போற இடத்துல பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் ஐயா இது? நாய் பாம்பு காட்டு விலங்கு நாட்டு விலங்கு ஊரும் பிராணி இதெல்லாம் பெற்றது யாரு? மூவே ஆசீர்வதிக்கிறான் பிள்ளைகள. பாம்பை பெற்று வச்சிருக்க பிள்ளையா இது சொல்றாங்கல்ல பிள்ளையாது. இவனை வளர்த்ததுக்கு ஒரு நாயை வளர்த்துறது. தென்னையை பெற்றா இளநீர், பிள்ளைய பெற்றா இப்படியெல்லாம் இருக்கு. அப்போ அதில் நம்ம படிக்கிற பாடம், யாக்கோபு ஒரு மெய்ப்பன், அவனுடைய இறுதி நாட்களிலே ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்கி அவர்களை ஒரு பிளஸ் பண்ணிட்டு தான் போறான். தகப்பனுடைய சாபத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும், அவருடைய ஆசீர்வாதத்துக்கு அந்நியர்களாக இருந்தாலும், மோசேனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்படுகிறது ஒட்டுமொத்த இஸ்ரவேல் சமுதாயம். மோசே அவர்களை ஒவ்வொருவரையும் பேரை சொல்லி இவன் மிருகம் பாம்பு நாய் பேயின்னு சொல்லிட்டு இருந்தான் பெத்தவன். ஆனால் ஊழியக்காரனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ஒட்டுமொத்த இஸ்ரவேலரையும் யாக்கோபு பெற்றெடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனை மோசையின் வழியாக தேவன் ஆசீர்வதித்தார். அவ்வளவு ஆசீர்வாதம் தான், 12 கோத்திரம் ஆசீர்வாதம் தான். பெத்த தகப்பன் சில வேதனையில் சில சாபக்கேடு சாபத்தை போட்டுருவான், கோபத்தில் பேசிடுவான். ஆனால் கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார்.
Agave, May Pergil, next generation I, Ungal Sabagil, Uruakungai, our Hilungal Sari, Mamsatin Buddy Pranda Lagarikatum, Avin Buddy Pranda Lagarikatum, our Gale Ungal Kadut, Ningal Sayer Kuriat Todaravum, Ade Valarachiavum, Ade Katikakavum, Karutula Varalaga. Next generation akan orang guru akan, atuma baratile, kanirile, jabatile, bawasatile, nacih uriatile, sabi kat tu uriatile, sabi walat teluk uriatile, orang guru akini niritinggal. Yakub orang vapor, orang generation ini guru akini niriti di tama kanan mudina. Ibu dah makan katte, nampuri uriinggalai, nampuri sabiyai, nampuri kurumgalai, nampuri stawalatay, katte rasuhi parah. Elar yang dulu boh. Yeah.